Hey guys, I'm Prisilla here. Welcome back to my channel, Stylish and Mochi. So festive season is around the corner. Diwali varudhu, Pooja holidays varudhu, my nariya ekachakamana holidays varudhu and nammalku festive season aarambichiruchu. Neenga indha festive season ku rock pandra mari four different braids la paaka porom, four different type of jadai. So nama normally and moonu culture pennuvom, naalu culture pennuvom. So adala romba boring a irchu. Panni panni ungalukku kandipa bore adichirukku. So indha festive season ku neenga pudusa try pandra mari na ungalukku naalu different ana braid jadai vandu kaamika poran. Romba simple ah irukum but ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் மசாலா பாக்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸ்டைலிஷ் அம்மாச்சி அண்ட் டேப் த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். இதே மாதிரி மேக்கப் ரிவ்யூஸ், மேக்கப் ரிவ்யூஸ் ஹால்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். வா வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் ஸ்கின் கேர் அப்படின்னு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம ஹெவி ஒர்க், நான் தூங்க கூட இல்லை ஒழுங்காக, என் கண்ணா நீங்கள் பார்க்கல எவ்வளோ டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பட் டொங்கி போன மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த டூ ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன்க்கு என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான ட்ரைப் கான்செப்ட்லேருந்து அவங்களோட ஃபேஸ் பிரைட்டிங் டெய்லி கிளென்சர் அண்ட் 24K குப்பாயத்துலேருந்து அவங்க யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா த ட்ரைப் கான்செப்ட்ஸ் ஃபேஸ் பிரைட்டிங் டெய்லி கிளென்சர். இதில் ஒரு 12 ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. சாண்டல்வுட், மஞ்சஸ்தா, துங்கமஸ்தா, ரோஸ் பெட்டல்ஸ், டர்மரிக் ரூட், இது மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அண்ட் ஸ்கின் பிரைட்னிங்க்கு நல்லது அண்ட் உங்கள் ஸ்கின்னை ஈவன் டோன் ஆகும். நான் 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் இந்த பவுடர் எடுத்துக்கிட்டு அதை வாட்டர் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிளென்சர் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். யாருக்கும் தெரியும் பிக்மெண்டேஷன் அனிமல் ஸ்கின் எனக்கு எவ்வளோ ஒரு மேஜர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற வந்து என்னோட ஸ்டேப்பிள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் எப்படி சொல்கிறது எனக்கு இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். நம்மளால் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் அனிமல் ஸ்கின் நல்லாவே குறைஞ்சது. நான் அது கூட வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், நம்ம சேனலே இருக்கும், நீங்கள் போய் அதை செக் அவுட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிக்மெண்டேஷனை யூஸ் பண்ணி அண்ட் ஸ்கின் பிரைட்டிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும். இல்லை எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் 3-in-1 யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம், மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம், இல்லை இது மாதிரி ஃபேஷியல் கிளென்சராக யூஸ் பண்ணலாம். ஃபேஷியல் கிளென்சராக யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு 60 seconds விட்டால் போதும். நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க இல்லாத ஒகேஷன்ஸ்க்கு டக்குன்னு உங்களுக்கு ஒரு பிரைட்டிங் எஃபெக்ட் வேணும்னா கண்டிப்பாக இந்த மாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கிளென்சர்ஸ் ஆர் சோப் பிடிக்கலனா அது உங்கள் ஸ்கின் ரிப்போர்ட் பண்ணுது, உங்கள் ஸ்கின்னை ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது ட்ரை ஆகுது, உங்கள் ஸ்கின்க்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளென்சர் யூஸ் பண்ணலாம். அது எல்லா ஸ்கின் டைப்பும் செட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த சைப் கான்செப்ட் 24K கும்காய் தலம் இல்லை சாஃப்ரான் ஹரித்ரா அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பாயிண்ட் வந்துட்டேன். டவல் வச்சு பாட்ரே பண்ணிக்கிறேன். ஸ்கின் ஃபீல்ஸ் ஸோ சாஃப்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து கும்காய் தலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 3-4 ட்ராப்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் 2-3 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா. ஸோ எனக்கு இந்த கிளைமேட்டில் கொஞ்சம் ஸ்கின் ட்ரையாக தான் இருக்குது, அதனால கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டோம் என் ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஜென்ரலி இது ஸ்கின்க்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் அண்ட் ஹெவியாக இருக்காது அண்ட் ரொம்ப க்ரீஸியாக எப்படி சொல்கிறது பிசு பிசுன்னு இருக்காது, உங்களுக்கு மற்ற ஆயில் இருக்க மாதிரி. நான் மார்க்கெட்டில் நிறையா குங்குமாய் தலை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ கைஸ், இட்ஸ் காஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். பிக்மெண்டேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் மேக்கப் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைமிங் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நைட்டு ஸ்கின் கேர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்லி மாய்ஸ்சரைசர் முன்னாடி பார்த்தீங்கன்னா சீரம் பதிலாக இந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடலாம். ஈவன் டார்க் சர்க்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லது. அந்த க்ளோவை நீங்களே பார்க்கலாம். ஸோ எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள் ஸ்கின். ஸோ இது 21 days நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் லைக் டிராஸ்டிக்காக வந்து க்ளோ ஆகும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணணும் கூட அவசியம் இல்லை, நார்மலாகவே உங்கள் ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகும். நான் இதை அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எழுந்துக்கும் போதே பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் பயங்கரமாக க்ளோ ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு க்ளோயிங் ஸ்கின் வேணும் அண்ட் ஈவன் டோன் ஸ்கின் வேணும்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் பார்க்கலாம் என்னோட பேஸ் மேக்கப் எவ்வளோ ஃப்ளாலெஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. மை ஸ்கின் ஃபீல்ஸ் மாய்ஸ்சரைஸ் பட் ஹெவியாக இல்லை, இட் லுக்ஸ் நைஸ் ஆக்சுவலி. உங்களோட அப்பர் பார்ட் ஆஃப் ஹைரா நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ லோயர் பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நான் பேண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா பூனியில் செக்யூர் பண்ணியிருக்கேன். செக்யூர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தின் செக்ஷன் ஆஃப் ஹேர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அந்த தின் செக்ஷன் ஆஃப் ஹேரை பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரெய்ட் பண்ண போகிறேன். இது ரொம்ப தின்னாக இருந்தால் போதும், பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிக் சங்க் ஆஃப் ஹேர் வந்து வெட்டுக்கோங்க. ஸோ இது பிரெய்ட் பண்ணுறது நார்மலான மூணு கால் ஜடை தான். ஸோ அது வந்து நான் டிஸ்கோ ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வால்யூம்னஸாக தெரியுன்றதுக்காக அது மாதிரி புல் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ராண்ட்ஸை. ஸோ அதை இப்போ பின்னாடி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பிக் சங்க் ஆஃப் ஹேர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை சிக்க எடுத்துகிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா மூணு கால் ஜடை வந்து பின்னிக்கோங்க. ஸோ ஜடை பின்னு தான் அவ்வளோ டீட்டெயிலாக காட்டலாம், ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மூணு கால் ஜடை. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா புல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பெரிய பிரைட் மேலே இந்த குட்டி பிரைட் வச்சு பார்த்தீங்கன்னா யூபின் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோன் லுக் ஸோ குட். உங்கள் போரிங்கான பிரைடை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் பார்க்கல எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு.
நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பிரைடை அப்படியே வச்சுக்கோங்க, பெரிய பிரைடை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு டீடாங்கல் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி டிஸ்கோர் வேன் எடுத்து ஒரு ஒரு குட்டி குட்டி என்ன சொல்கிறது பாட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரப்பர் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிறேன். செக்யூர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா புல் பண்ணி விடுறேன். ஸோ இது வந்து எல்சா பிரைடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், நாட் ரியலி ஷோர். ஸோ இந்த டிஸ்னி பிரின்சஸ்லாம் இது மாதிரி வந்து பிரைட்ஸ் வந்து வியர் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லுக் ஸோ குட். அது குட்டி பசங்கலாம் போட்டிங்கன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும். இது ரொம்ப ஒரு சிம்பிளான பிரைட், பட் இட்ஸ் கோன் லுக் ஸோ குட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹேர்ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி சங்க் ஆஃப் ஹேர் வந்து எடுத்து பின்னாடி வந்து வெட்டுக்கிறேன். ஸோ மிச்சம் இருக்க ஹேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனாக வந்து பிரிச்சுக்கோங்க. அந்த முன்னாடி இருக்க செக்ஷன் ரொம்ப குட்டியாக இருந்தால் போதும், இது மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ அந்த டூ செக்ஷன்ஸில் ஒரு செக்ஷன் எடுத்து மூணு கால் ஜடை வந்து பின்னிக்கோங்க. அது பேண்ட் வச்சு கீழே செக்யூர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த செக்ஷனையும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக எடுத்து அதையும் பார்த்தீங்கன்னா வந்து மூணு கால் ஜடை வந்து பின்னிக்கோங்க, த்ரீ செக்ஷன்ஸ் எடுத்து. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மெலிசான சங்க் ஆஃப் ஹேர் வந்து இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரெண்டு பிரைட்ஸ் இருக்கு. அந்த மேலே இருக்க குட்டி செக்ஷன் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிரைட்ஸில் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து இது பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸாக்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் பண்ணுற இதுவை பாருங்கள். ஜஸ்ட் நான் பிரைட்ஸை புல் பண்ணி அந்த ஹேரை வந்து உள்ளவிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். ரெண்டு பிரைட்ஸையும் ஜாயின் பண்ணி கீழே வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் நார்மல் பிரைடியே இன்னும் வால்யூம்னஸாக காட்டும். அண்ட் எப்படி சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து நீங்கள் எப்படி பின்னிங்கன்னு கேட்பாங்க. அழகாக இருக்கும் இது. நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர்லேருந்து ரெண்டு திக்கான சங்க் வந்து எடுத்துக்கோங்க, சங்க் ஆஃப் ஹேர் வந்து எடுத்துக்கோங்க. நடுவில் கொஞ்சம் நான் தாராளமாக ஹேர் விட்டுக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கோ ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டு நடுவில் இது மாதிரி கேப் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி ஹேர் அப்படி இந்த சைட் புல் பண்ணி எடுங்க. ஸோ இது மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி திருப்பி பின்னாடி இருந்த ஒரு பிக் சங்க் ஆஃப் ஹேர் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு சைட்லேருந்தும். ஜஸ்ட் புல் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ண போகிறோம். இந்த பிரைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வால்யூம்னஸாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஒரு என்ன சொல்ல லேசி கேர்ள்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்ப ஈஸியான பிரைட். உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு லேசியாக இருக்குது, எனக்கு டக்கு டக்குன்னு போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரைடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு தின் ஹேர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ ஃபைனலாக உங்கள் ஹேர் லென்த் வரைக்கும் பண்ணிக்கோங்க. டிசைர் லென்த் வரைக்கும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கீழே வந்து திருப்பியும் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் ஃபெஸ்டிவ்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸ்டேஷன் வச்சு. சீ யூ கைஸ், பை பை.